நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் அஸ்ரா இந்த நாட்டின் கௌரவத்திற்காக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தன் இன் உயிரை நீத்தார் பிரிட்டிஷ் இந்திய காவல்துறையால் தம்லுக் காவல் நிலையத்தின் முன்னால் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த ஊர் இப்போது மேற்கு வங்காளத்தில் மித்னாபூர் மாவட்டத்தில் உள்ளது காந்திபுரி அதாவது வங்காளத்தில் காந்தி கிழவி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் தம்லுக் அருகில் ஹோக்லா கிராமத்தில் மதங்கிளி அஸ்ரா பிறந்தார் சிறு வயதிலேயே திருமணமாகி பதினெட்டு வயதிலேயே விதவையாகிவிட்டார் குழந்தை இவருக்கு ஏதுமில்லை காந்தியின் செல்வாக்கினால் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்க தொடங்கினார் சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கைது செய்யப்பட்டார் பஹராம்பூர் சிறையில் ஆறு மாதம் அடைக்கப்பட்டார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பதங்கினி அஸ்ரா ஆறாயிரம் பேர் கொண்ட ஒரு ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்தினார் அப்போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று தம்லூக் காவல் நிலையத்தை கைப்பற்றுவதுதான் அந்த ஊர்வலத்தின் நோக்கமாக இருந்தது அந்த மாவட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூக்கி எறிந்து சுதந்திர இந்திய அரசை நிறுவுவதற்கான முதல் படி அது நகரத்தின் புறப்பகுதியை ஊர்வலம் அடைந்தவுடன் காவல்துறை ஊர்வலத்தை நிறுத்த ஆணையிட்டது மதங்கினி அஸ்ரா ஒரு காலை எடுத்து வைத்து முன்னேறுகையில் காவல்துறையால் சுடப்பட்டார் ஒரு குண்டுக்கு அடுத்து இன்னொரு குண்டு என மூன்று முறை அந்த எழுபத்தி மூன்று வயதான மதங்கினி அஸ்ரா சுடப்பட்டார் ஒவ்வொரு குண்டும் தன் மீது பாயும் போதும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று அவர் குரல் உயர்ந்து கொண்டே போனது கையில் இருந்த மூவர்ண கொடியும் மேலே மேலே என்று உயர்ந்து கொண்டே சென்றது மூவர்ண கொடியை தூக்கி பிடித்தவாறே மதங்கினி அஸ்ரா மரணமடைந்தார் அந்த கொடி இன்னும் பறந்து கொண்டே இருக்கிறது நாட்டுக்காக உயிர் துறந்த தியாகம் என சம்பவத்தை புகழ்ந்து எதிர்ப்பை வெளிப்படையாகவே தூண்டி இணை அரசாங்கம் ஒன்று அங்கு செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் காந்தியின் வேண்டுகோளின் பேரில் அது கலைக்கப்பட்டது அதுவரை இரண்டு ஆண்டுகள் அந்த இணை அரசாங்கம் இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விடுதலைக்கு பிறகு கொல்கத்தாவில் மதங்கினியின் சிலை ஒன்று வைக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட முதல் பெண் சிலை என்பது இது குறிப்பிடத்தக்கது தம்லூக்கில் அவர் கொல்லப்பட்ட அதே இடத்தில் அவரது சிலை ஒன்று இப்போது நிற்கிறது இதே தினம் ஒன்றில் இந்திய குடியேற்றக்காரர்களின் நிலைமை சீராக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது கொமகாட்ட மாரு என்ற ஜப்பானிய கப்பல் நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய பயணிகளை சுமந்து கொண்டு கனடாவிலிருந்து கொல்கத்தாவிற்கு வந்து சேர்ந்தது பயணிகளில் பெரும்பாலோர் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் கனடாவின் கப்பல் துறையின் அனுமதி கரையிறங்க இறங்க அக்கப்பலுக்கு கிடைக்கவில்லை செப்டம்பர் இருபத்தி ஏழில் கல்கத்தாவை அது அடைந்தபோது பிரிட்டிஷாரின் மூன்று படகுகள் கப்பலை வளைத்து கொண்டு நின்றன துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை பட்டத்தை மீறியவர்களாகவும் அரசியல் எதிர்ப்பாளர்களாகவும் பயணிகள் நடத்தப்பட்டனர் அந்த தலைவர்களை பிடிக்க காவல்துறை கப்பலுக்குள் நுழைந்ததும் பொது கலவரம் ஏற்பட்டது பத்தொன்பது பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் கனடா நாட்டு குடியேறுபவர்கள் சட்டங்களில் இருக்கிற முரண்பாடுகளைப் பற்றி பேசும்போது இந்தியா முழுவதும் இந்த கொமகாடா மாகு சம்பவம் விரிவாக எடுத்துக்காட்டப்பட்டு வந்தது இந்திய புரட்சிகர குழுக்களின் உணர்வை தூண்டிவிட்டு கதர் குழு தன் நோக்கங்களுக்குள்ளாக இதை பயன்படுத்தி கொண்டது கலிபோர்னியா முதல் இந்திய புலம்பெயர்ந்தோர் புலம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பல கூட்டங்களில் இந்த சம்பவத்தை சொல்லி கதர் இயக்கம் தன் இலக்கத்திற்கு வலு சேர்த்து கொண்டது கதர் இயக்கத்தைச் சேர்ந்த பர்கத்துல்லா தாரக்நாத் தாஸ் சோகன் சிங் முதலியோர் இதில் முன்னணி வகித்தனர்